சர்வதேச தரத்தில் கோவையில் துவங்கிய திறன் உருவாக்க கோவை டாட்கோ மென்பொருள் நிறுவனத்தின் துவக்க விழா. கோவை நவ இந்திய பகுதியில் 40,000 சதுர அடியில் சர்வதேச தரத்தில் திறன் உருவாக்க கோவை டாட்கோ ஐடி நிறுவனத்தின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. அறிவு சார்ந்த மேலாண்மை பன்னோக்கு தயாரிப்பு மென்பொருள் சேவை நிறுவனமாக செயல்பட்டு வருகின்ற கோவை டாட்கோ இங்கிலாந்து, லண்டன், இந்தியா ஆகிய நாடுகளில் செயல்பட்டு வருகின்றது. கோவையில் முதன்முறையாக 40,000 சதுர அடியிலான புதிய அலுவலகத்தை இன்று தொடங்கியுள்ளது. வலிமையான வணிக வளர்ச்சி, புதிய தயாரிப்புகள், அறிமுகம் மற்றும் கையகப்படுத்துதல் காரணமாக சர்வதேச தரத்தில் இந்நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது. வருகின்ற 2030 ஆண்டிற்குள் ஐடி துறையில், சேவை துறையில் இந்தியாவிலும் சர்வதேச அளவில் முத்திரை பதிக்க இந்த புதிய அலுவலகம் மையமாக செயல்படும். இங்கு அதிநவீன வசதிகள், வேலைக்கும் வாழ்க்கைக்கும் சமநிலை காணுதல், பொழுதுபோக்கு மகிழ்வான பணி போன்ற பல்வேறு நிலைகளை பணியாளர்களுக்கு வழங்குவதால் பணியாளர்களின் மன உளைச்சலை தவிர்த்து வருகின்றது. மேலும் இதன் துவக்க விழா நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்ப முதன்மை செயல் அலுவலர் டாக்டர் நீரஜ் மிட்டல் IAS காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டார். மேலும் கோவை டாட்கோ நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சரவணகுமார் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளை கேட்சியும் துவக்கி வைத்து அனைவர் மத்தியிலும் இந்நிறுவனம் குறித்து கூறுகையில், ஐடி துறையில் வாடிக்கையாளர்களை கவர்வதற்கும் புதிய தயாரிப்புகளை கண்டுபிடிப்பு செய்வதிலும் இந்த அலுவலகம் சிறப்பாக செயல்படும் எனவும், கோவை டாட்கோ நிறுவனம் இணைப்பு திட்டத்திற்கும் புதிய வளர்ச்சி திட்டங்களுக்கு ஊக்கம் அளிக்கவும் மென்பொருள் வணிகத்தில் வளர்ச்சி பெற உதவி செய்ய திட்டமிட்டுள்ளோம் என தெரிவித்தார். பொருள் தயாரிப்பில் இருந்து சந்தைப்படுத்துதல் வரை இந்த அலுவலகம் பயனுள்ளதாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட 1 பில்லியன் ரெவென்யூ, 1 பில்லியன் வேல்யூவேஷன் இருக்கிற கம்பெனி பண்ண முடியுமா அப்படிங்க, அது கோயம்புத்தூர்லேருந்து பண்ண முடியுமாங்கிறது எங்களோட பெரிய குறிக்கோள். இதனால் நிறையா பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு இதாகும். அவங்க இனிமேல் வந்துட்டு நல்லா படித்து முடிச்சுட்டு இன்னும் லைக் இன்னும் எப்போவுமே எனக்கே இருக்குது லைக் இன்னும் படித்து முடிச்சுட்டு வெளியே போகும்போது இன்னும் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு போகிறது வந்து நோபடி லைக்ஸ் இட். நம்ம ஏன் கோயம்புத்தூர்லேயே அதை பெருசாக பண்ணக்கூடாதுங்கிறதான் எங்கள் லட்சியம். அதை டெஃபினட்டாக வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம். அதுதான்